அடுத்து பார்க்க போறது பாத்தீங்கன்னா SF Blaster 4000 அப்படிங்கற பேட்டர். நான் சொன்ன மாதிரி சில பேட்ஸ்ல வந்து நிறைய கிரைண்ட்ஸ் வரும். சோ இந்த பேட்ல பாத்தீங்கன்னா அந்த மாதிரி கிரைண்ட்ஸ் இருக்கு. மோர் தென் 10 இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 இருக்கு இதுல. சோ இந்த மாதிரியும் சில கிடைக்கும் பேட்ஸ். இதுல இன்னொரு பேட் நான் காட்டுறேன் உங்களுக்கு, அப்பறம் அந்த உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். சோ இதோட காஸ்ட் பாத்தீங்கன்னா 4600. இது வந்து ஷார்ட் ஹேண்டில்னு சொல்லிருக்காங்க. இது 4600. இது பாத்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கு. சோ ஒரு நல்ல ஒரு ஷேப் கொடுத்திருக்காங்க பின்னாடி. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸ்டிக்கரிங்கும் சூப்பரா கொடுத்திருக்காங்க SF-ல. சோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் SF-உம் இந்த மாதிரி பேட்ஸ்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க, நல்ல விஷயம். சேம் ஏஜ் நம்ம டன்ல இருந்த மாதிரி அதே மாதிரி கொடுத்திருக்காங்க, சைடுல நல்லா கொடுத்திருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சோ மேக்ஸிமம் என்னுடைய பேக்ரவுண்ட்லயும் இதே பேட் தான் ஓடிட்டு இருக்கோம். நீங்க அதையும் பார்த்துக்கலாம், க்ளோஸ் அப்ல பார்த்துக்கலாம் நல்லா. சோ இந்த பேட்டோட 퍼ஃபார்மன்ஸ் நம்ம இப்ப பார்த்துக்கலாம். நாக்கிங் நம்ம பார்த்துக்கலாம். நல்ல ஸ்ட்ராங் வீடியோ. ஸோ முன்னமே சொன்ன மாதிரி ஜேஎஸ் ஸ்போர்ட்ஸ் அண்ட் ட்ரைனர்ஸும் சரி, ஜேஎஸ் ஸ்போர்ட்ஸும் சரி, நல்ல பேட்ஸ் மட்டும் தான் வச்சுட்ருக்கோம். ஸோ இது வந்து ஈஸியாக எடுத்துக்கலாம், நீங்கள் எந்த பேட் எடுத்தாலும் நல்லா இது கேட்கும். முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும், நான் ஏற்கனவே நிறைய பேர் சொல்லியிருக்கேன், நான் திருப்பி திருப்பி அதே சொல்கிறேன். என்ன பேட் வாங்கினாலும் சரி தயவு செஞ்சு நாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆடுங்க. முதல்ல நாக் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் பழைய பால் ஆடுங்க, அதுக்கப்புறம் புது பால் எடுத்துகிட்டு போய் ஆடுங்க. பட் இதுக்கு முன்னாடி நெட்ஸில் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அந்த பேட்டோட வந்து நீங்கள் கொஞ்சம் நல்லா மிங்கிள் ஆகிட்டு ஆடுற மாதிரி இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. ஏன் நிறைய பேர் நானும் பார்த்துட்ருக்கேன், ரெடி டு பேக் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. இவங்க புத்தம் புது பேக்காக கவர்லேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டு அங்கே தான் கவர் பிரிச்சுட்டு வந்து ஆடுவாங்க. ஏங்க அப்படின்னு கேட்டால், இது வந்து ரெடி ஃபார் பேக், ரெடி டு ப்ளே அப்படின்னு சொன்னாங்க, அதனால் நான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்வாங்க. மேக்ஸிமம் அந்த ரெண்டு மூணு பால்லேயே பேட்டோட நிலைமை தெரிஞ்சிடும், தனியாக துண்டாக உடஞ்சிடும். ஸோ இதெல்லாம் நடக்கும். ஸோ ப்ளீஸ் தயவு செஞ்சு பேட்டை வந்து நாக் பண்ணிவிட்டு ஆடுச்சோம். இந்த பேட்டோட பேலன்ஸையும் நம்ம இப்போ பார்த்துலாம் எப்படி இருக்குன்ட்டு. இந்த பேட்டும் நல்லா இருக்குது, பேலன்ஸு வெல் பேலன்ஸ்டுன்ற மாதிரி இருக்குது, சூப்பராக இருக்குது. 1150 கிராம்ஸ் பின்ன அப்படி தான் இருக்கும். இதோட வெயிட் அவ்வளோதான் இருக்குது, 1150 கிராம்ஸ். இதில் இன்னொரு பேட் இருக்குது, நான் அதையும் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நான் சொன்ன மாதிரி இன்னொரு பேட் SF-ல சேம் பிராண்ட்லேயே சேம் மாடல்லையே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ இதோட வெயிட்டையும் பார்த்துக்கலாம், 1118 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ம், சூப்பர், இதுவும் நல்லா இருக்குது. பேலன்ஸ்ட் பேட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப பெரிய விஷயம் வந்து பேலன்ஸ் பேட்ஸ் கிடைக்காது அவ்வளோ சீக்கிரத்தில். பட் இது எந்த பேட் எடுத்தாலும் நல்ல பேலன்ஸ்டாக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பேட். ஏன்னா வந்து 4600 வந்து போட்டு அதுக்கப்புறம் நம்ம சில டிஸ்கவுண்ட்ஸும் கொடுப்போம். ஸோ டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்கும்போது இது கண்டிப்பாக 4000 கூட வராது. ஸோ அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும் பேட்ஸு. நல்ல பேட் SF-ல இப்போதைக்கு வந்திருக்கு.